ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்தியா கூட்டணி அரசு வெற்றி. 47 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் சிம்பாய் சோரன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலம் அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர ஒன்றிய அரசு முடிவு. நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உலக முதலீட்டாளர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கும் பெருமையை தேடி தந்துள்ளோம். ஸ்பெயின் நாட்டில் வாழும் தமிழர்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் பரப்புரையின் போது சிறார்களை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றிய அரசு பாரபட்சம். தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. மழை புயல் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டிற்கு 37,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் வைகோ எம்பி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் திமுக குழு தூத்துக்குடியில் ஆலோசனை. விவசாயிகள், தொழில்துறையினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்தது. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தேர்தல் விதிமீறல் வழக்கில் உத்தரப்பிரதேச பாஜக எம்பி ரீட்டா பகுகுனா ஜோஷிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. லக்னோ நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடிக்கு விசுவாசமான சில ஊடகங்கள் நாட்டின் உண்மை நிலை குறித்த செய்திகளை வெளியிட மறுக்கின்றன. காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். கரூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகின்றனர். சிலியில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டு தீக்கு பலியானோர் எண்ணிக்கை 112 உயர்வு. மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவி வருவதால் அவசர நிலை அறிவிப்பு.